இந்தியாவில் முதல் முறையாக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் ரயில் சேவையை தில்லி மெட்ரோவின் மெஜந்தா மார்க்கத்திலும் விமான நிலைய மார்க்கத்தில் தேசிய பொது போக்குவரத்து அட்டை சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இந்த தொழில்நுட்பங்களின் வாயிலாக புதியதொரு பயண அனுபவத்தையும் மேம்படுத்தப்பட்ட இணைப்பையும் பெறலாம். முழுவதும் தானியங்கி முறையில் இயக்குவதால் ஓட்டுநர் இல்லாத இந்த ரயில்களில் மனித தவறுகள் களையப்படும். மெஜந்தா மார்க்கத்தை தொடர்ந்து பிங்க் மார்க்கத்திலும் 2021 ஆண்டு மத்தியில் ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவை இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்தில் முழுவதும் செயல்படுத்தப்படும் தேசிய பொது போக்குவரத்து அட்டையின் மூலம் ரூபே பற்று அட்டை வைத்திருப்பவர்கள் இந்த மார்க்கத்தில் புதிய போக்குவரத்து அட்டையை பயன்படுத்தி பயணம் செய்யலாம்.